அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுட்லில் ஃபலா ஹாதிய லஹு வநஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودواءها وعافيه الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى اله وصحبه وسلم. اما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم قال النبي صلى الله عليه وسلم لا ضرورة في الإسلام أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ان اريد الا الاصلاح ما استطعت وما توفيقي الا بالله புகழனைக்கும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சலாசலம் கர்ணையும் சலாம் என்னும் இலேசமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை நெடுகளவும் பின்தகாத வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சாபிகின்கள் சதா சாபிகின்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பிறருக்கும் பெருமதிப்பிற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ் மின்னலடியார்களே, அல்லாஹ் ரஷானுபத்தாலா தன் அருள்மறையால் திருமறையில் இப்படி சொல்வான், முஹம்மது ரசூலுல்லாஹ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பெரு தூதர். وَالَّذِينَ مَعَهُ أَشِدَّاءُ عَلَى الْكُفَّارِ رُحَمَاءُ بَيْنَهُمْ. அந்த நபியோடு இருக்கிற சஹாபிகள், அந்த நபியோடு அன்பு கொண்டவர்கள், அஷித்தாஹு அலல் குஃபார், இறை நிராகரிப்பவர்களின் மீது கடுமை காட்டக்கூடியவர்களாகவும், ருஹமாஹு பைனஹும், தங்களுக்குள் நெருக்கம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள், அன்பு கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வதஆலா நபியின் மீது நேசம் கொண்டவர்களை அடையாளப்படுத்துகிறார். பல இடங்களில் பல சந்தர்ப்பங்களில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெங்கெல்லாமோ சமரசம் செய்து கொண்ட கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தில் மட்டும், ஓரிரை கொள்கையில் மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமரசம் செய்து கொண்டதே இல்லை. எனவேதான் யார் ஏகத்துவத்தை எதிர்ப்பார்களோ, இறை மறுப்பாளர்களாக இருப்பார்களோ, அவர்கள் மீது நபியின் நேசம் கொண்டோர் கடுமையை காட்டுவார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வதஆலா சொல்வார். இஸ்லாத்தின் மீதும் இஸ்லாம் கொண்டு வந்த புனித வேதமாகிய குர்ஆனின் மீதும், அதை நமக்களித்த கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் ஏற்றுக்களும் பேச்சுக்களும் வருவது முதல் முறையல்ல. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முதல் சொற்பொழிவில், நபிகளாருடைய இறுதி சொற்பொழிவு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ, முதன்மை பெற்றதோ,
அதே போல ரபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய முதல் சொற்பொழிவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. மலைக்குன்றின் மீதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு கோத்திரத்தையும் அழைத்து அவர்கள் எல்லாம் வந்த பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், நான் உங்களிடத்தை உண்மையாளனாக இல்லையா? பின்னாலிருந்து ஒரு படை உங்களை தாக்க வருகிறது என்றால் நீங்கள் நம்ப மாட்டீர்களா என்றெல்லாம் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்கிற போது அவர்கள் சொல்கிற வார்த்தை, உங்களை உண்மையாளராகவே தவிர நாங்கள் பார்த்ததில்லை, நீங்க எப்பவுமே போய் சொன்னதில்லை, நீங்க ரொம்ப நியாயமான ஆள், நீங்க ரொம்ப நேர்மையான ஆள், நீங்கள் ஒரு உண்மையாளர். இதுதான் அவர்கள் எல்லோருடைய பதிலாகவும் இருந்தது. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படியானால் நான் இப்போது சொல்வதையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டுதான், லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்துக்கு தகுதி வாய்ந்தவன், நான் அவனுடைய தூதர் என்கிற ஏகத்துவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இதை கேட்ட பிறகு அவர்கள் பெல்ட்டி அடிப்பார்கள் என்பது வேறு, ஆனால் அப்போதும் சரி, நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூற்றுவதற்கு, அவர்கள் மீது அவச்சொல்கள் சொல்வதற்கு அன்றைய குப்பார்கள் கூட துணிந்ததில்லை. அபூஜகல் இருந்தான், முஸீரா இருந்தான், உத்துபா இருந்தான், நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எதிரிகள் பட்டாளம் இருந்தது. ஆனால் அந்த எதிரி பட்டாளத்திலிருந்து யாரும் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூற்றுவதற்கு அவர்கள் முன்வரவில்லை. அது பொய்யின்னு அவங்களுக்கே தெரியும். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நேரடியாக பேசுகிற வாய்ப்பை பெற்ற விரோதிகள் கூட, நாங்கள் உங்களை உண்மையாளர்லாம் ஏற்றுக்கிறோம், ஆனால் மனசு கேட்க மாட்டேங்குது, சின்ன பையன் இங்கிருந்து வந்தவன், இவனை போய் நாம எப்படி தலைவராக ஏற்றுக்கிறது, இதுதான் எங்களை குறுகுறுக்க வைக்குது, மனசுக்குள்ள இருக்குது. இல்லைன்னா நீங்க செய்யற செயலெல்லாம் பார்த்தா, உங்களுடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்தா உங்களை ஏற்றுக்கலாம்னு தான் தோணுது. இதுதான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்டா இருந்தது, இதுதான் அவங்க சொன்ன வார்த்தைகள். எந்த சந்தர்ப்பத்திலேயும் எந்த சூழ்நிலையிலேயும் கூட கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவச்சொல்கள் சொன்னதில்லை. எப்ப இது ஆரம்பமாகிறது என்ற வரலாறை பார்த்தால், சிலுவை யுத்தத்தில் இருந்து நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டான துரோக சொற்கள், நபிகளாருடைய கண்ணியத்தை குலைக்கும்படியான வார்த்தைகள் உலகளாவிய அளவில் ஐரோப்பிய கண்டத்தால் அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. இதுதான் உண்மை யதார்த்தம். அப்போதிருந்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சரியான வாழ்வை, நீதமான வாழ்வை குறை காண்கிற கண், குறை காண்கிற ஒரு வழியை ஐரோப்பிய கண்டங்கள் தயார் செய்து கட்ட வைத்து விட்டது. அன்றிலிருந்து தொற்றிக்கொண்ட இந்த வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வப்போது அது தலை காட்டும். ஆனாலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எப்போதெல்லாம் யாரெல்லாம் காரி உமிழ நினைத்திருக்கிறார்களோ அப்போதெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது கஸ்தூரி மனமாக மாறியிருக்கிறது. வரலாறு யார் காரி உமிழ நினைத்தார்களோ அவர்கள் காணாத இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள், கண்காணாத இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள், அவருடைய வாழ்வு கேள்விக்குறியாகி இருக்கிறது. ஆனால் எப்போதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணியம் குலைந்ததில்லை. இந்த அவச்சொற்களினாலோ, இந்த மோசமான விமர்சனங்களினாலோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த கண்ணியத்துக்கு பங்கம் வந்ததில்லை. இன்னும் சொல்ல போனால், இன்னும் வேகமாக, இன்னும் தீவிரமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்த விஷயங்கள் பரவ ஆரம்பித்திருக்கிறது. நபிகளாரை பற்றி தேடுவோர் அதிகரித்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்த அவர்களுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புபவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். தலங்களிலே கூட பார்த்திருக்கலாம், ஒரு சில சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஓப்பனாகவே போட்டிருக்கிறாங்க, நான் இஸ்லாத்துக்கு போயிடலாம் நினைக்கிறேன், நான் இஸ்லாத்தை தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வு எப்படிப்பட்டது என்பதை தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு விருப்பம் வந்துருச்சு. எவ்வளவோ, இது எந்த விதத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்ணியத்தை குலைக்கல, இது அதிகரித்திருக்கிறது. அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், வலீது பின் முகீரா, வலீது
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்த மிகப்பெரிய எதிரிகளில் ஒருவர். தன்னுடைய வீட்டில் ஒரு கூட்டம் போடுறார். அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி குறைத்து மதிப்பிடுவது. மக்கள்கிட்ட போய் இவர் மோசமானவர்னு சொல்லணும், இவருடைய வழி சரியில்லை, இவர் நம்மளை வேற ரூட்ல தப்பான ரூட்ல கூட்டு போறார் அப்படின்னு இவரை பத்தி சொல்லணும். அதுக்கு என்ன வழி இருக்கிறது என்று ஆலோசிப்பதற்குண்டான ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறார்கள். சாதாரண ஆளுகள் அல்ல, சும்மா உப்பு செப்பு இல்லாத கருத்து சொல்கிற மஷ்வரா அல்ல. சில மஷ்வராக்கள் இப்ப நம்ம எல்லாம் கூடுறோம், எத்தனை கட்சி தலைவர்கள் கலந்து அப்படின்லாம் பயங்கரமா இருக்கும். ஆனா சும்மா உட்காந்து மிச்சரும் டீயும் வடையும் சாப்பிட்டு பிரிஞ்சு போயிடும், வேலை முடிஞ்சிருக்கும். அப்படி இல்லாத எல்லாம் மிகப்பெரிய அறிவாளிகளாக பல தூரமான விஷயங்களை முன்வைத்து பேசுகிற பேச்சாளர்கள், ஒவ்வொரு விஷயம் முன்வைக்கப்படுகிறது. அவர் ஒரு காகின் என்று சொல்லலாம். அவர் சித்த திறமை பிடித்த பைத்தியக்காரர் சொல்லுவாங்க. அவருக்கு மூளை சரியில்லை அப்படின்னு நம்ம வெளிப்படுத்தலாம், சொல்லலாம். வெளியீடு மறுக்கிறார், அது எப்படி சொல்ல முடியும்? அவர் நம்மளோட தான் வாழ்றாரு, நம்ம கூட தான் இருக்கிறாரு, ரொம்ப தெளிவா பேசுறாரு, ரொம்ப அருமையா பேசுறாரு. அவருடைய கருத்துக்கள் மறுக்கிற மாதிரி இல்லை. அப்படிலாம் இருக்கும்போது அவருக்கு புத்தி சரியில்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? யாராச்சும் ஏத்துக்குவாங்களா இந்த சொல்ல? ஏற்றுக்கொள்ள முடியுமா? இது அவாய்ட் பண்ணிடு, தேவை. வேற என்ன சொல்லலாம்? அவரை மஜ்னூன் பைத்தியக்காரன் சொல்லலாம், அவாய்ட் பண்றார். அவரை ஷாகிர், இவர் பெரிய கவிஞர் தான், அதனாலதான் என்னமோ குரானுடைய ஆயத்துக்களை கவிதையாக நினைத்து இவர் சொல்றாரு, கவிதை புனைகிறார், இவராக கவிதையை உருவாக்குகிறார் அப்படின்னு சொல்லலாமா? மறுக்கிறார் வலிது. நம்ம தான் நம்மள பெரும்பெரும் கவிஞர்கள்லாம் இருக்கிறாங்க. முகமது அவர்கள் சொல்லுகிற விஷயத்தை விட பெரும்பெரும் கவிஞர்கள் இருக்கிறார். அந்த கவிஞர்கள்லாம் சொல்றாங்க இது கவிதையே இல்லைன்னு. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய குர்ஆன், நபிகளார் சொல்லுகிற வார்த்தைகள் இதெல்லாம் கவிதை அல்ல, கவிதையையும் மிஞ்சியது. இவரை எப்படி நம்ம கவிஞர் சொல்ல முடியும், அடையாளப்படுத்த முடியும்? ஏத்துக்க மாட்டாங்க. அவாய் இவர் ஒரு சூனியக்காரன் சொல்லலாம், தாகிர் சொல்லலாம். ஆலோசனை சொல்லப்படுகிறது, வலியுறு மறுக்கிறார். அது எப்படி சொல்ல முடியும் அவர் சூனியக்காரர்? என்ன சூனிய வச்சாரு? இல்ல, அவர் ஓதுன உடனே நம்ம எல்லாம் அப்படி மயங்கி போய் போயிடுறோம் இல்ல, அப்படியே லயிச்சு போயிடுறோம் இல்ல, அப்படின்னு நம்மளும் தான் லயிக்கிறோம். யார் அவரை பின்பற்றுகிறார்களோ அவங்க மட்டும் லயிச்சு போறது இல்லையே. யார் அவரை எதிர்க்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களும் அந்த குரல்ல லயிச்சு போகிறமே. நம்மளுக்கு செய்து வச்சாரு அவரு, நமக்கு துணிய வச்சாரு, அப்ப அதையும் நான் மறுக்கிறேன். இல்ல, கடைசியாக வலிது சொல்கிறார். ஒவ்வொன்றாக கேட்ட பிறகு இறுதியாக வலிது சொல்கிறார், ஃபமா அன்சும் பி காயிலீன மின் ஹாதா ஷைஅன் இல்லா உரிப அன்னஹு பாத்தில். நீங்கள் அவர் மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள் வைக்கிறீர்களோ, நீங்கள் அவரை எப்படியெல்லாம் சிறுமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அவரை குறைத்து மதிப்பிட செய்ய வேண்டும் என்று என்னென்ன வார்த்தைகள் சொல்கிறீர்களோ, இவைகள் எல்லாம் வெளியில வந்தா நீங்க சொன்னதெல்லாம் பொய் என்பதைத்தான் அடையாளப்படுத்தும். நாம அவரை குறைச்சிடலாம் நினைக்கிறோம், நாம அவரை குறைச்சி மதிப்பிடலாம் நினைக்கிறோம், ஆனா நிச்சயமாக நாம் சொல்கிற வார்த்தை அபத்தமானது என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். எனவே இது எதுவுமே சக்சஸ் இல்லைன்னு அந்த கூட்டம் கேன்சல் ஆயிடுச்சு. இப்ப இல்ல, நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் ஏதாவது அவர்களை குலைத்து விட முடியுமா, அவருடைய கண்ணியத்தை குறைக்க முடியுமா என்று பெரும் கூட்டம் கூடிய போது கூட அவர்களால் எந்த முடிவும் எடுக்க முடியாமல் இல்லை, முடிவெடுத்தே கலைந்தது அந்த கூட்டம். என்ன முடிவெடுத்தார்கள் என்றால், இவரை சிறுமைப்படுத்த முடியாது, இவர் மீது அபாண்டங்கள் சொல்ல முடியாது, சொன்னால் அது உலகத்திற்கே வெளிச்சமாக தெரியும், அந்த அபாண்டம் பொய் என்று, அது அபாண்டமானது என்பது உலகத்திற்கு தெரிந்துவிடும் என்று சொன்னார்கள் என்று அந்த கூட்டம் கலைந்ததாக வரலாறு சொல்கிறது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பலகார மனம் இன்று பேச்சு பொருளாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், ரசூலுல்லாஹுடைய எந்த வாழ்க்கையும் மூடியதல்ல, சிறந்த புத்தகம்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையிலே பதில் இருக்கத்தான் செய்யுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து நம்மால் சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை
கயவன் பேசுகிறான் என்றால் அதற்கும் பதில் சொல்கிறது ஹதீஸ். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதுரு அலா நிஸாஇஹி ஃபி ஸாஅத்தில் வாஹிதா மினல் லைலி வன் நஹார். நபியல் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே நாளில் தன்னுடைய எல்லா மனைவிமார்களிடத்திலேயும் சென்று வருவார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 11 மனைவியர் இருந்தார்கள். 11 மனைவியிடத்திலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே நாளில் சென்று வருவார்கள். கால ராபி அனஸ் குல்து லி அனஸ் அவக்கான யுத்தியுஹு, அறிவிக்கிற அறிவிப்பாளர் கேட்கிறார், இதை சொன்ன அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட நான் கேட்டேன், அவக்கான யுத்தியுஹு, என்னங்க சொல்றீங்க 11 மனைவியா? ஆமா, ஒரே நாள்ல எல்லா வீட்டுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு வருவாங்களா? ஆமா. இதுக்கெல்லாம் அவங்களுக்கு சக்தி இருக்கா? இதுக்கெல்லாம் அவக்கான யுத்தியுஹு, இது சாத்தியமான விஷயமா? அதுக்கு அவர்களுக்கு சக்தி உண்டா என்று நான் கேட்டேன். கால் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், குன்னான தஹத்தித்து அன்னஹு அத்தா கூவத்த தலாசீன், நாங்கள் பேசிக் கொள்வோம், சஹாபிகளான நாங்கள் பேசிக் கொள்வோம், தென்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 30 நபர்களுக்குண்டான சக்தியை கொடுக்க கொண்டிருக்கிறார்கள். ஓகே, ஹதீஸின் இன்னொரு ஹதீஸ்ல 40 நபர்களுக்குண்டான சக்தியை கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் பேசிக்கொள்வோம். அவ்வளவு வீரியம் உள்ளவர்களாக தென்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அதையும் தாண்டி தென்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வை படம் பிடித்து காட்டுகிற வரலாற்று ஆசிரியர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த பலவார மனம் குறித்து பேசுகிற போது அதிலே குறிப்பாக இப்ப குறித்து ஒரு பார்வை பார்த்தபோது 24/12 டிசம்பர் மாதம் 24 தேதி வருஷம் அதுல இல்ல, ஹிந்து நாளிதழ், தமிழ் ஹிந்து, அதுல பி ஏ கிருஷ்ணன் என்பவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார், மாமனிதர் முகமது இறை தூதர் என்ற மாமனிதர் ஹெட்டிங். இறை தூதர் என பழைய காலத்துல யாரோ சொன்னதல்ல, இப்ப உள்ளது இறை தூதர் என்கிற மாமனிதர் என்கிற அந்த தலைப்புல அவர் பலதார மனம் குறித்தும் தொடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் பல திருமணங்கள் முடித்தார்கள் என்பதை தொடுகிற போது அவர் சொல்கிற வார்த்தை, மக்காவில் வாழ்கிற போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜாவை மட்டுமே மனம் முடித்திருந்தார்கள், மதீனாவுக்கு வந்த பிறகு அவர் சையீதாக ஆனார், தலைவர் ஆயிட்டார். மக்காவில் இருக்கிற வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக இருந்தார்கள், மதீனாவுக்கு வந்த பிறகு ஆட்சியை நிறுவினார்கள், ஆட்சியை நிறுவி அந்த ஆட்சியினுடைய அரசராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்படுத்திக் கொண்டார்கள். இப்போ ஒரு அரசருடைய பணி என்ன? ஒரு பிரதமருடைய பணி என்ன? தன் நாட்டு பிரஜைகளை பாதுகாக்கணும், தன் நாட்டு பிரஜைகள் பாதுகாக்கப்படணும், அவங்கெல்லாம் நிம்மதியாக வாழணும் என்று சொன்னால் அந்த நாடு நிம்மதியா இருக்கணும். அதுக்கு முதல் காரணம், நம்ம மீது யாரும் போர் தொடுக்க கூடாது, நம்மளை சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாம் நமக்கு நட்பு நாடுகளாக மாற வேண்டும். இதெல்லாம் ஒரு நாட்டு பிரஜைகளை பாதுகாப்பதற்கு அந்த நாட்டு அதிபதி செய்ய வேண்டிய காரியங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகுதான் பலதார மனம் செய்திருக்கிறார்கள், பல மனைவிகளை முடித்திருக்கிறார்கள் என்றால் அதனுடைய ஒரு காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிரஜைகளை பாதுகாப்பதற்காக. ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடிக்கிறதுக்கும் நாட்டு மக்கள் பாதுகாக்கப்படுறதுக்கும் என்ன காரணம், என்ன இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது என்றால் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனமுடித்தவர்கள் எல்லாம் யாருன்னு பார்த்தா இந்த தொடர்பு நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 50வது வயது வரை, 25 வயதில் 40 வயதுடைய கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களை மனம் முடித்து அவர்களுடைய 65 வயது வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 50 வயது வரை கதீஜா ரலியல்லாஹு தஆலா என்கிற ஒரே மனைவியோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் நடத்தினார். மதீனாவுக்கு வந்த பிறகுதான் இரண்டாவது திருமணம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனமுடிக்கிறாங்க. மனமுடித்தவர்கள் ஒரு விதவை பெண், விதவை பெண் என்பது மட்டுமல்ல அவங்களுக்கு அப்போதைய வயது 50, தனக்கொத்த வயது. ரசூலுல்லாஹுக்கு 50 வயது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவதாக திருமணம் முடிப்பது 50 வயதுடைய மனைவியை. காரணம்,
அன்பனி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள், குழந்தைகள் பராமரிக்கப்படணும். சின்ன வயசு பிள்ளையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன முடிக்கல. பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமல்ல, அரபு நாட்டில் ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம்னா, தன்னுடைய குடும்பத்தை கோத்திரத்தை சார்ந்தவர்களோடு சண்டை பிடிக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் அரபு நாட்டில் கோத்திரங்கள் ஒவ்வொரு குடும்பமா பிரிஞ்சு பிரிஞ்சு கிடப்பாங்க. அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லுவார், உங்களை நாம் பல கபீலாக்களாக கோத்திரங்களாக படைத்திருக்கிறோம், நீங்கள் அறிமுகம் செய்து கொள்வதற்காக. இப்படி குடும்பம் குடும்பமாக கோத்திரம் கோத்திரமாக இருக்கும். அப்படி குடும்பம் குடும்பமாக வாழ்கிற போது அந்த மோசமான காலம்னு சொல்றமே, மனிதாபிமானம் இல்லாத காலம்னு சொல்றமே, அந்த காலத்திலேயே அரபுகளுடைய ஒரு பழக்கம், தங்களுடைய கோத்திரத்துக்குள் சண்டை போட மாட்டாங்க. தங்க கோத்திரத்துக்குள்ள வந்தாங்கன்னா அவன்கிட்ட அடிபடிஞ்சு போயிடுவாங்க, அமைதியா போயிடுவாங்க, அவனை சண்டை பிடிக்க. இந்த பழக்கம் அவர்களிடத்தில் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவையும் சமாதானத்தையும் வளர்ப்பதற்கு பெரும் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பலதார மடம் கருதப்பட்டுச்சு. காரணம், முதல் எதிரிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டான முதல் எதிரிகள் யாருன்னா, மக்கத்து குரேஷிகள். வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும், மக்கத்து குறைஷிகள் தான் முதல் எதிரிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு, இஸ்லாத்துக்கு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு. அவர்களை கொடுமைப்படுத்தியவர்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னவங்க எல்லாம் பிடிச்ச அடித்தவங்க எல்லாம் குறைஷியர்கள். இந்த குறைஷியனுடைய தலைவர் அபு சுஃபியான். அபு சுஃபியான் தான் குறைஷிகளுடைய படைக்கு தலைமை வகித்து போவார். பத்ரிலேயே நாம பார்த்திருக்கிறோம், இவர் பத்ர் போர், அதுக்கு பின்னாடி உஹத், ஹம்ரவுல் அஸ்வத், பத்ருல் உத்வா, அகல் போர், எல்லா போர்களிலேயும் முன்னாடி நின்று கொடி பிடித்தவர் குரைஷி கோத்திரத்தினுடைய தலைவர் அபு சுஃபியான் அவர்கள். இப்போ இவர் கொடியை பிடிச்சிட்டா குரைஷிகள் எல்லாம் பின்னாடி வந்துருவாங்க ஆட்டோமேட்டிக்கா, யாரும் எதிர்ப்புகள் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. முன்னாடி தான் யோசனை மஷ்வராலாம், முடிவு செய்கிற பவர் தலைவருக்கு. தலைவர் இல்ல சண்டை போடணும்னு ரெடி ஆயிட்டார்னா எல்லாரும் பின்னாடி போயிடுவாங்க. குரைஷி குலத்தினுடைய தலைவராக இருந்தவர் அபு சுஃபியான் அவர்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு சுஃபியான் அவர்களுடைய மகள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்யாணம் செய்தார். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை எப்ப சல்லல்லாஹு கல்யாணம் முடிச்சாங்களோ அதற்கு பிறகு நடந்த எந்த யுத்தத்திலேயும் குரைஷியனுடைய தலைவர் அபு சுஃபியான் அவர்கள் கொடி பிடிக்கல. தன்னுடைய குடும்பத்தில் ஒத்தராயிட்டார், தன்னுடைய மருமகன் ஆயிட்டார், தன்னுடைய மகளை முடிச்சிருக்கிறார். இப்ப இவருக்கு எதிராக அந்த தலைவர் கொடி பிடிக்க தயங்கினார், தலைமை தாங்கல. ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கையை புதுப்பிக்க சமாதான தூதுவரா வந்தாரே தவிர எதிர்தரப்பில் இருந்து வரல. சில நாட்களிலேயே அபு சுஃபியான் அவர்களுடைய மகனும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய சகோதரர். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை மனமுடித்த பிறகு குரைஷிகள் இஸ்லாமியர்கள் மீது தொடுத்த அந்த வன்மங்கள், அவர்கள் செய்த அந்த அநியாயங்கள் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சு போச்சு. யாரும் எதிர்க்க துணியல்ல. ஏன், முஹம்மதுனுடைய குடும்பம், இதெல்லாம் முஹம்மதை சார்ந்தவர்கள். இவர்கள் இவரே நம்மளுடைய குடும்பத்தை பொண்ணு எடுத்திருக்கிறாரு, நம்ம குடும்பத்து பொண்ண மனம் முடிச்சிருக்கிறாரு, இவரை தாக்க கூடாது, இவர் சார்ந்தவரை தாக்க கூடாதுன்னு விட்டாங்க. ஜுபைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பனு முஸ்தலக் கோத்திரத்தை சார்ந்தவங்க. இவங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் முடித்த பிறகு பனு முஸ்தலக் என்கிற அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள், குடும்பத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாத்தின் மீது உண்டான வெறுப்புணர்வை கைவிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா வரலாறு சொல்கிறது, இவர்களுடைய குலத்தொழிலாக, இவங்களுடைய குலத்தொழில் என்னன்னா வழிப்பறி செய்யறது, திருடுறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப அன்னை ஜுபைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை கரம் பிடித்தார்களோ மனைவியாக, அதற்கு பிறகு அவர்கள் தங்களுடைய தொழிலையே மாத்திக்கிட்டாங்க. அது அசிங்கம் என்பதை உணர்ந்தால், திருட்டு தப்பு என்பதை புரிய ஆரம்பித்தார். ஜுபைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மூலமாக பனு முஸ்தலக்கை சார்ந்த பலரும் ஹிதாயத்துக்கு, ஜுபைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய திருமணம் அமைந்தது. அவர்கள் மோசமான வியாபாரத்திலிருந்து சரியான வியாபாரத்திற்கு வருவதற்கு இது காரணமாக அமைந்தது. இன்னும் சொல்ல போனா இந்த கோத்திரமே பல கிளைகளாக பிரிஞ்சிருந்தது. இவங்களுடைய வேலையே என்னன்னா பயங்கரமான வெறி கொண்டவங்க. இந்த காலத்தோட அப்படியே ஒப்பிட்டு பாருங்க, சிலரோடு கரெக்டா வரும்.
அவருடைய கோத்திரத்தை குலத்தை சார்ந்தவர்கள் என்னன்னா பயங்கரமான வெறி பிடிச்சவங்க. முதல்ல வெட்டு, அப்புறம் தான் பேச்சு. பேச்செல்லாம் முதல்ல கிடையாது. இப்படி இருந்தவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுபைரியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை திருமணம் முடித்த பிறகு அவர்களுடைய எதிர்ப்பை கைவிட்டார்கள். சஃபியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு யூத தலைவருடைய மகள், சஃபியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி, யூத தலைவருடைய மகள். இவங்க என்ன செய்வாங்க, இந்த யூதர்கள் இவங்க போர்க்களத்துக்குலாம் வரமாட்டாங்க, முன்னாடி நின்று சண்டை பிடிக்கிறது இதுலாம் இவங்க கொஞ்சம் பின்தங்கி. இவங்க என்ன பண்ணுவாங்க, பணத்தை கொடுப்பாங்க, ஆயுதங்கள் கொடுப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, உதவி செஞ்சு மற்றவனை தூண்டி விடுவாங்க, போ அவனை அடி அவனை கொள்ளு. இவங்க முன்வந்து நிக்க மாட்டாங்க, இவங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது, பவர் கிடையாது, அந்த துணிச்சல் கிடையாது. மற்றவங்களை விட்டுட்டு இவர்கள் பணம் ஆயுதங்களை தாராளமாக கொடுப்பாங்க, போருக்கு அவர்களை தூண்டி விடுவாங்க. இப்படி இருந்தவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூத தலைவருடைய மகளாக இருக்கக்கூடிய அன்னை சஃபியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை மணமுடித்த பிறகு அவர்கள் எல்லா போர்களிலிருந்தும் ஒதுங்கிட்டாங்க. அவங்களும் போடுற புரிய போறது இல்லை, மற்றவங்களை தூண்டி விடுற அந்த காரியம் இருந்துச்சு இல்ல, அதுல இருந்து ஒதுங்கி கொண்டார்கள். மைமூனா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா இவங்களுடைய ஒரு சகோதரி, மைமூனா ரழியல்லாஹு தஆலா அவருடைய ஒரு சகோதரி நஜித் நாட்டினுடைய தலைவரை மணந்திருக்கிறார். நஜித் நாடுங்கிறது தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து எங்களுக்கு யாராவது ஆலிம்களை கொடுங்க, எங்க ஊர்ல உள்ளவங்கெல்லாம் நாங்க ஹாஃபிஸ்களாக ஆலிம்களாக மாத்திடுறோம் அப்படின்னு பேசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70 ஹுஃபாதுகளை அனுப்பி வைத்தார். அப்பவே 70 ஹாஃபிஸ்கள் குர்ஆனை மனநமிட்ட 70 ஹாஃபிஸ்களை அவங்களுடைய வார்த்தையை நம்பி அனுப்பி வச்சாங்க. போற வழியிலேயே அத்துணை பேரையும் ஷஹீதாக்கினார்கள். அவ்வளவு மோசமான கூட்டம் நஜித் கூட்டம். அந்த நஜிதனுடைய கூட்ட தலைவனை அன்னை மைமூனா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய சகோதரி மனமுடித்திருந்தார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமூனா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை மனமுடித்த பிறகு சமூகத்தில் அந்த அமைதிக்கு வழிவகுத்தது, குழப்பங்கள் பிரச்சனைகள் நீங்கிச்சு. முஸ்லீம்களுக்கு பயங்கரமான கோபம் நஜித் கூட்டத்தின் மேல, 70 பேரை கொண்டுட்டாங்க, ஒத்தனையும் விடக்கூடாது, கொல்லணும். அவங்க இவங்க மேல வெறியா இருக்கிறாங்க, இவங்க அவங்க மேல வெறியா இருக்கிறாங்க. இந்த வெறியை தணித்தது அதாவது மைமூனா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய திருமணம் வரலாறு இருக்கிறது. இப்படி கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல திருமணங்களை முடித்ததற்கு இஸ்லாமியர்கள் சொல்கிற காரணங்கள் மட்டுமல்ல, வரலாற்றாசிரியர்கள் சொல்கிற காரணமே என்ன என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கிய விஷயம், அந்த காலகட்டத்தில் ஏற்பட்டு கொண்டிருந்த மிக மோசமான போர்களை முடிவுக்கு கொண்டு வருவது. மிக மோசமாக போர்களில் பிடிக்கப்பட்ட அடிமைகள் இருந்தார்கள், அந்த அடிமைகளுடைய எண்ணிக்கையை குறைக்கணும், இல்லாமாக்கணும், அடிமைகளே இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கணும். கைம்பெண்கள், விதவை பெண்கள் மறுமணம் முடிக்கப்படாமல் இருந்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமணம் முடிக்கிற நிலையை உருவாக்குவதற்காக பெண்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்கப்படுத்தினார்கள். இதுதான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலதார மனத்தை ஏற்படுத்தியதற்கு, பலதார மனம் கொண்டதற்குண்டான காரணம் இருந்துட்டு போடுவோம். கடைசியாக ஒரு கேள்வி தந்து நிற்கும், சரி அது ரசூலுல்லாஹ்வுக்கு, நீங்க ஏன் நாள் முடிச்சுக்கிறீங்க, நீங்க எங்க போய் போறக்கூடாது, போர் புரியாம தடுக்க போறீங்க, நீங்க எந்த குடும்பத்தை போய் ஒண்ணு சேர்க்க போறீங்க என்கிற கேள்வி வந்து நியாயம் தான், வாஸ்தவம் தான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய சட்டம் இருக்கிறது, அது கியாமத் வரைக்கும் மறுக்கப்படாத மாற்றப்பட முடியாத சட்டம். இன்னைக்கு மட்டுமல்ல, நேற்று மட்டுமல்ல, நாளைக்கு வருகிற பிரச்சனைக்கும் இந்த சட்டம் தான் தீர்வு சொல்லணும், இந்த சட்டம் தான் பதில் சொல்லணும். இன்னைக்கு நடைமுறையை யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு குழந்தைகள் நமக்கு இருக்கிற பிள்ளை எத்தனை பிள்ளை பெற்றுக்கிறோம், இன்றிருக்கிற பெண்களால் எத்தனை குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடிகிறது, இன்றிருக்கிற ஆண்களால் எத்தனை குழந்தைக்கு தகப்பனாகிற சக்தி இருக்கிறது, வலிமை இருக்கிறது. காலங்கள் செல்ல செல்ல இதனுடைய எண்ணிக்கை, இதனுடைய நிலை என்ன ஆகும்? எல்லா காலத்திற்கும் சட்டம் சொல்கிற